எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஹெல்த் சாய்ஸஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரைமுடி பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலாக அதுக்கான அந்த ஹேர் ஆயிலை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நரைமுடி வருது அப்படின்னா வெறுமனே ஹேர் ஆயில் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக இன்டர்னல் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு கவனிச்சுட்டு அதோட சேர்த்து தான் எக்ஸ்டர்னலையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ வந்து நரைமுடி அதுவும் சில பேருக்கு இந்த ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர்னு வரும் இல்லையா, ஸோ அதுக்குன்னு முக்கியமாக நீங்கள் வந்து அந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியை சரி செய்யணும். ஸோ அதுக்கான முக்கிய காரணமாக உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் இருக்கும், சில பேருக்கு ஜெனட்டிக்காகவும் இருக்கும். ஸோ அதில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான இந்த மெலனின் வந்து குறைவாக இருக்கிறதுனால இந்த நரைமுடி வந்து ஒரு ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர்னு சொல்லக்கூடிய இந்த இளநரை அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஸோ அந்த மெலனின் காம்போனண்ட்டை எப்படி நம்ம நியூட்ரிஷனலாக நம்மளுடைய ஃபுட்டில் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முக்கியம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா, எள்ளு நம்ம வந்து இன்டர்னலாக நம்ம ஒரு எள்ளு உருண்டையாவோ அந்த மாதிரி நம்ம வந்து எள்ளு வந்து ஏதாவது வகையில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெலனின் பிக்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாட் எள்ளுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக வந்தால், இது இல்லாமல் நிறைய இன்னும் நிறைய ஃபுட் இருக்குது நம்மளுடைய உடம்புல வந்து மெலனின் பிக்மெண்ட்டை இயற்கையாக வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன ஃபுட்னு. ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஹேர் கேர் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நம்மளோட இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி எல்லாம் சரி செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே அதில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து இந்த ஒரு ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறது, இந்த நரைமுடியை வந்து நமக்கு கொஞ்சம் சரி செய்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் என்னால் இந்த ஹேர் ஆயிலெலாம் தயாரிக்க முடியாது, ரொம்ப சிரமம். ஸோ ஈஸியாக எப்படி அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்தையும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் வித் ஆட் ஆகி அதோட இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹேர் ஆயிலோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை என்கரேஜ் பண்ணும். அண்ட் டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். புழு வெட்டு, பூச்சி வெட்டு, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி செஞ்சு அந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரைமுடியையும் வந்து தடுக்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கும் நம்மளுடைய ஹேர் ஆயில். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இன்றைக்கி இந்த நரைமுடி சரி செய்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணு சொல்கிறேன். இதுக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, ஒரு 200 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கோ எடுத்துக்கோங்க. ஆனால் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கணும். ஸோ ஒரு 200 ml எடுத்துகிட்டு ஒரு இரும்பு வானல் எடுத்துக்காங்க. இரும்பு பாத்திரம் தான் பயன்படுத்தணும், சாதாரண பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க. ஸோ வந்து ஒரு இரும்பு வானல் எடுத்துகிட்டு இதில் 200 ml ஆயில் ப்ளேஸ் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா சூடேறினோன்னு இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 teaspoon அளவுக்கு எடுத்துக்காங்க. அதில் இதோட சேர்த்து வெந்தயம், வெந்தயமும் ஒரு 3 teaspoon அளவுக்கு இந்த இதில் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கறிவேப்பிலை இருக்கு இல்லையா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. அண்டு கரிசலாங்கண்ணியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அவுரி ஒரு கைப்பிடி அளவுக்கு, அண்ட் மருதாணியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ நான் சொன்ன இல்லையா இன்க்ரீடியண்ட்டை, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மெலனின் பிக்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹேர் ஆயிலில் மேக் பண்ணுறோம். சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இந்த ஆயிலில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இந்த நான் சொன்ன அந்த பொருட்களோட எல்லா சத்துக்களும் அந்த ஆயிலில் இறங்குற வரைக்கும் நல்லா அது வந்து பாயில் ஆகணும். அதுக்கு பிறகு தான் இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி, இந்த நல்லா கூலான பிறகு இதை ஃபில்டர் பண்ணி இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் பயன்படுத்திட்டு வரணும். பட் இதை வந்து அந்த இறக்குற முறை தான் வந்து ரொம்ப ரொம்ப அந்த பக்குவம் தெரிஞ்சு கரெக்டாக இறக்கணும். அதாவது அதில் இருக்கக்கூடிய முழு சத்து இதெல்லாம் இறங்கணும். அந்த ஈரப்பதம் எல்லாம் அது வந்து எவாப்ரேட் ஆகி டோட்டல் மொத்த சத்தும் அந்த ஆயிலில் இறங்கணும். அந்த ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தான் அதை நீங்கள் வந்து இறக்கணும். அதை இறக்கி அதுக்கப்புறம் அது நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அது கூலான பிறகு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை ரெகுலராக ஹேர் ஆயிலாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நரைமுடியை வந்து தடுக்கிறதுக்கும் உதவும், சீக்கிரமாக நரைமுடி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். டாடா, பாய்.